السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ. நாளை ஹஜ் பெருநாள். பெருநாள் ஹஜ் பெருநாள் என்பது தியாக திருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லாத இருந்தார்கள். அல்லாஹ்விடம் குழந்தை வேண்டும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருகின்றான். குழந்தை பாக்கியம் தந்த பிறகு அவர்களுக்கு ஒரு மகன் வளர்ச்சி அடையும் பொழுது, மகனாக வளர்ச்சியாகி வளரும் பொழுது, அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே, தங்களுடைய மகனுக்கு குர்பானியை கொடுங்கள் என்று. அப்பொழுது அந்த கனவு கண்டுவிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று சொல்கிறார்கள், மகனே, தாங்களை பலியிடுக போகின்றேன், அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அப்போ மகன் அவர்கள் சொல்கிறார்கள், தந்தையே, தாங்கள் அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் இந்த தியாகம் செய்கின்றார்கள். மகனுக்கு பலி கொடுப்பதற்காக தயாராகிவிட்டார்கள். தயாராகி பலி கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் குறிய நேரத்தில் அல்லாஹ் ஆட்டை இறக்கின்றான். ஆட்டை இறக்கி அப்பொழுது சொல்கின்றான், இப்ராஹிமே, இதை குர்பானி கொடுங்கள், தன்னுடைய மகனை விட்டு ஆட்டை குர்பானி கொடுங்கள் என்று ஆட்டை இறக்கின்றான். அப்பொழுதுதான் ஆட்டை குர்பானி கொடுத்து இது ஹஜ் பெருநாள் என்று தியாக திருநாளாக அதை பலி கொடுத்து கொண்டாடுகின்றோம். ஹஜ் பெருநாள். இந்த ஹஜ் பெருநாள் எவ்வளவு பெரிய தியாகம் நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு தியாகம் செய்தார்கள். இந்த காலத்தில் யார் தியாகம் செய்கின்றார்கள்? குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் தவிர, குழந்தை பாக்கியம் கொடுத்து விட்டால் அல்லாஹ்வே மறந்துவிட்டு இவர்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தை கொடுத்தாலும் ஆண் குழந்தை கொடுத்தார்கள், அல்லாஹ் சொன்னான் என்றுவதற்காக குர்பானி கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருகின்றான், ஆனால் பணம் பாக்கியத்தையும் தருகின்றான். எல்லாம் கொடுத்தும் அந்த ஒரு ஆட்டை வாங்கி குர்பான் செய்வதற்கு முடியாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், செய்ய மாட்டேங்கின்றார்கள். இதற்காக நான் வருந்துகின்றேன். பணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக ஆட்டை குர்பானி கொடுங்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் குர்பானி கொடுக்கணும். இல்லாத ஒட்டவர்கள்தான் இது கூட்டு குர்பானியாக கொடுக்கின்றார்கள். முதலில் ஒட்டகம் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் ஒட்டகம் பெரியதாக இருக்கின்றது, எல்லாருக்கும் குர்பானி கிடைக்கட்டும் என்றதுக்காக செய்கிறார்கள். இரண்டாவதாக மாடு, அது குர்பானி கொடுக்கின்றார்கள், அதுவும் நிறைய பேர் கிடைக்கின்றதே என்ற பட்சத்தில் தான் அதுவும் குர்பானி கொடுக்கிறார். ஆனால் இதை காட்டிலும் எல்லா காட்டிலையும் சிறந்தது ஆட்டை கொடுப்பதுதான் சிறந்த குர்பானி. பலி கொடுக்கிறது. இந்த குர்பானியை எல்லாரும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்து அனைவர்களுக்கும் கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈது பெருநாளுடைய அனைவர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.